வேகமா சொல்றாங்க, நினைக்க வேண்டாம். நாம் அனைவரும் குரு காட்டிய அறுவடைய இதெல்லாம் உங்களுக்குள்ள பதிவு செய்யறோம். இப்ப யாராவது திட்டினாங்க, சண்டை போடுறாங்க, அவன் அங்க போய் திருடனா, அவன் மோசம் பண்ணான், இப்படி பண்ணா, நீங்க கேட்டு பதிவு செய்துட்டீங்கன்னா அந்த நினைவு வரும்போது அண்டை செய்து அந்த உணர்வு நமக்குள்ள வரும். இப்ப அதுக்கு தகுந்த அவர்களை குறை கூறும், குறை கூறும்போது குறையின் உணர்வு நுகரும், குறையின் உணர்வுகள் அணுக்களாகி அது உணர்வின் தன்மை அது உடலை பெறுகின்றது, நமக்குள் நல்ல குணங்களின் தன்மை இதை அளிக்கின்றது. இதுவே கடைசி நம்மளுக்கு நோயாக வருகின்றது. நாம் சிந்திக்கும் திறனை இழக்க செய்கின்ற சிந்தனையற்ற செயல்களும் செயல்படுத்த செய்யும். பின் அந்த சிந்தனையற்ற செயல் செய்யும் போது நாம் சிந்தனையற்ற செயல்கள் செய்தாலும் நாம் செய்ததுதான் நியாயம் என்று நாம் அறிவோம். ஆக தவறு செய்வோம் என்ற நிலைகள் நாம் சிந்திக்கும் நிலையில் இல்லாது போய்விடும். நீங்க ஒருத்தர் பாருங்க தேடியாச்சுன்னு நான் தேடவே இல்லை என்னங்க, ஏன் நீ தப்பண்ணி அப்படின்னு நான் பார்த்தேன் பார்த்துக்கிட்டோம், நான் பண்ணவே நீங்கள் என்னங்க. ஆக தவறு செய்தால் தன் தவறை குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைகள் இல்லை. ஆகவே தவறு செய்வதை தன்னை அறியாது செயல்படுத்துகின்றது. ஆனால் தவறு செய்தாலும் அதற்குண்டு அந்த நியாயத்தை கற்பிக்கும் நிலையை இன்று ஒருவர் இதை போன்ற நிலைகள் வந்து நாம் எதை எதை எப்படி செய்தாலும் நம் உயிரிடமிருந்து யாரும் தப்பவே முடியாது. நாம் எண்ணில் ஏதோ அது ஓ என்று ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாய் என்று உடலாக மாற்றிக்கொண்டோம். நாம் எண்ணிய குணங்கள் இணையாக ஓர் வித்தாகின்றது. எந்த குணத்தின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றோமோ அதை நிலைக்கொப்பதால் இந்த உடலுக்கு பின் நாம் அடுத்த உடல். இந்த நிலையை நிலைப்படுத்துவதற்காக சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எதையெல்லாம் நுகர்கின்றோமோ நாம் உள் சென்று அது உருவாகின்றது. இதில் எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலை உருவாக்குகின்றது. மான் புலி எண்ணி அந்த உணர்வின் தன்மை சுவாசிக்கின்றது. ஆக உடல் சிவம். ஆக புலியின் உணர்வை அதிகமாக சேர்க்கும் போது அந்த உணர்வின் வேகத்துடல் அதிகமான பின் புலியின் நினைவே வருகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் எங்கே செல்லுகின்றது? ஆக நந்தீஸ்வரன் கணக்கின் பிரகாரம் புலியின் உடலுக்குள் சென்று புலியாக பிறக்கின்றது. ஆக அதே சமயத்தில் புலி பெரிதாக இருக்கின்றது. ஆக அதனுடைய படுக்கையில் விஷத்தின் தன்மை, அது விஷம் கொண்ட பாம்பினம் அதை தாக்கிவிட்டால் விஷம் உடல் முழுதுக்கும் படர்ந்து இந்த பாம்பினை விஷம் படரப்படும் போது பாம்பினையே இந்த புலி நினைக்கும். ஆக இந்த உணவின் தன்மை ஆகும்போது அவருடைய வீரியம் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது. ஆனால் ஒடுங்கிய பின் என்ன செய்த இந்த புலி, இந்த பாம்பின் உணர்வு விஷத்தை ஆனதும் எதன் உணர்வு ஆனதோ ஆக நந்தீஸ்வரன் இதுக்குள் செந்தப்பின் சுவாசித்த உணர்வு பாம்பாக பறக்க செய்கின்ற புலியானது. ஆனால் மானை கொண்டது, உணவாக எடுத்தது. ஆனால் மானின் உயிரான அதுக்குள் சென்றது, ஆனால் புலியானது. ஆனால் விஷத்தின் தன்மை கொண்டு தீங்கிய பாம்பின் உடலுக்குள் வரும்போது இது பாம்பாக மாறுகின்றது. மீண்டும் இது எதனையும் தாக்கப்படுகின்றதோ, குருவியோ மற்றதோ நரியோ நாயோ, இதை கழித்து உணவாக உட்கொள்ளப்படும் போது அந்த உணர்வு இந்த விஷத்தை தாக்காத பறவை இனங்கள் விஷத்தை அது வந்து விஷத்தை வெல்லும் சக்தி பெற்றது. ஆனால் அந்த பறவை இனங்கள் இதை கொத்தினால் அந்த விஷத்தின் தன்மை இதை ஒன்றும் செய்வதில்லை. ஆகவே இதை கொத்தி அது உணவாக உட்கொள்ளும் போது பறவை எண்ணால் மீண்டும் பறவை இனங்களாக போய்கின்றது. இப்படி பல உணர்வுகள் நாம் பல மாறுபட்ட உடலை பற்றி இன்று நாம் மனிதனாக உருவாக்கிட்டு நாம் எந்த நிலையில் இன்று வாழ வேண்டும் என்ற நிலையில் இதை மணியினில் வென்றவன் ஒளியின் சரீரம் பெற்றவன் துருவன். அவனின் பின்பற்றி சென்றோர் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெற்றது. இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது சந்திரிஷம் மண்டலம். ஆகவே நாம் மனிதனானப்பில் நாம் இப்ப எங்கே செல்ல வேண்டும், அதன் உணர்வெடுத்து அழியா செல்வம் என்ற நிலையில் அந்த செல்வத்தை நமக்குள் வளர்த்த வேண்டும்.